இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 57,117 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதால் மொத்த பாதிப்பு 16,65,988 ஆக உயர்ந்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 64.53% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5,881 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் குணமடைந்தவர்களின் விகிதம் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 5,881 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 245,859 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 5,778 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 183,956 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 97 பேர் உயிரிழந்ததால் இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3,935 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 57,968 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1013 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் அதிகபட்சமாக செங்கல்பட்டில் 334 பேருக்கும், திருவள்ளூரில் 373 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 485 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 357 பேருக்கும், திருநெல்வேலியில் 222 பேருக்கும், தூத்துக்குடியில் 284 பேருக்கும், மதுரையில் 173 பேருக்கும், தேனியில் 299 பேருக்கும், கோவையில் 169 பேருக்கும், கன்னியாகுமரியில் 169 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 359 பேருக்கும் நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 256,158 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 150,966 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,994 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் 120,930 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,705 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,963 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,907 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,090 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,441 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 49,788 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 72,013 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,314 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 63,864 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 75,720 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,349 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 45,388 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 16,796 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 519 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 13,023 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,517 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 73 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் 1,77,45,570 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,11,51,770 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 6,82,194 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 47,5,804 பேர் பாதிக்கப்பட்டு 156,744 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,27,514 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 26,66,298 பேர் பாதிக்கப்பட்டு 92,568 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,84,051 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 839,981 பேர் பாதிக்கப்பட்டு 13,963 பேர் உயிரிழந்துள்ளனர். 638,410 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.